நண்பர்கள் அனைவருக்கும் பாலா அறிஞ்சு வைகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். சொர்க்க வாழ்வு மோட்சம் தரும் வைகுண்ட ஏகாதேசி விரதம் பிறந்த கதை தெரியுமா? ஏகாதேசி என்பது யார், ஆனா அல்லது பெண்ணா, சொர்க்க வாசல் ஏன் திறக்கப்படுகிறது? இந்த கதை கேட்கும் அனைவருக்கும் விரதம் இருந்த முழு பலன் கிடைக்கும், ராஜ வாழ்க்கை அமையும். மார்கழி மாதத்துல நம்மளுடைய மனதை குளிர்விக்க வைக்கும் விரதம் தான் இந்த வைகுண்ட ஏகாதேசி விரதம். இறைவனை சரணடையும் நல்லவர்களுக்கு வைகுண்ட பதவி கொடுப்பதற்காக வைகுண்ட கதவுகள் வந்து திறக்கும் இந்த வைகுண்ட ஏகாதேசி விரதம் பிறந்ததற்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண கதை வந்து என்ன, ஏகாதேசி அப்படின்றது வந்துட்டு யாரு, அதே மாதிரி சொர்க்க வாசல் ஏன் வந்து திறக்கப்படுது, இதற்கு பின்னாடி சொல்லப்படுற ஆன்மீக புராண கதை என்ன அப்படின்ற ரெண்டு புராண கதைகளில் தான் இந்த பதிவில் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்துடுங்க, அப்போதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க பதிவுகளை போடலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் பாலா பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். இந்த பதிவு வைகுண்ட ஏகாதேசிக்கான சிறப்பு பதிவு. வைகுண்ட ஏகாதேசி பிறந்த கதையும் சொர்க்க வாசல் பிறந்த கதையும். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் செவி திருக்காப்பு. நம்மளுடைய மனதை குளிர்விக்கும் விரதம் தான் இந்த வைகுண்ட ஏகாதேசி விரதம். இறைவனை நல்லவர்களுக்கு வைகுண்ட பதவி கொடுக்கிறதுக்காக வைகுண்ட கதவுகள் திறக்கக்கூடிய நன்னாள். மார்கழி மாதத்தில் வரும் வளர்பிறை 11 நாள் வைகுண்ட ஏகாதேசி அப்படின்னு இந்துக்களால் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டுட்டு வருது. அந்த அற்புத திருநாள் கோலாகலமாக நடைபெறுது. பகல் 10 ரா 10 அப்படின்னு 20 நாள் திருவிழாகவும், பகல் 10 முடியும் 10 நாள் வைகுண்ட ஏகாதேசி அப்படின்னு கோலாகலமாக கொண்டாடப்பட்டுட்டு வருது. ஏகாதேசி அப்படின்ற வடமொழி சொல்லுக்கு தமிழ்ல 11 அப்படின்னு பொருள். 11 நாளில் கடைபிடிக்கப்படும் விரதம் அப்படின்றதுனால இது ஏகாதசி விரதம் அப்படின்னு அழைக்கப்படுது. ராவணனுடைய கொடுமைகளை சகிக்க முடியாத தேவர்கள் பிரம்மாவோட சேர்ந்து வைகுண்டத்துக்கு வந்து போறாங்க. மார்கழி மாதம் சுக்லபக்ஷ வளர்ப்பிற ஏகாதேசி அன்னைக்கு போய் நாராயணனை வந்து பார்த்து தங்களுடைய துன்பங்களை நாராயணனுக்கிட்ட எடுத்து சொல்றாங்க. பகவானும் பிரம்ம தேவருக்கு வந்து தரிசனம் வந்து கொடுத்துட்டு அவங்கள வந்து காத்தருள்றாரு. முக்கோடி தேவர்களின் துன்பத்தை போக்கியதால வைகுண்ட ஏகாதேசி முக்கோடி ஏகாதேசி அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஏகாதேசி அன்னைக்கு நாம துளசி இலைகளை வந்து பறிக்க கூடாது. தேவையான முதல் நாளை நாம பறிச்சு வச்சிடணும், இல்லைனா கடைகளில் வாங்கிதான் நாம அன்றைய தினம் பூஜைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கணும். இந்த வைகுண்ட ஏகாதசி எப்படி வந்துச்சு, ஏகாதசி அப்படின்னு சொல்றாங்களே அது யாரு, ஆனா பெண்ணா அப்படின்னு நம்ம வந்து கேட்டோம்னா அதுக்கு பின்னாடி ஒரு புராண கதை சொல்லப்படுது. அது என்ன, அதை நாம இப்ப வந்து பார்க்கலாம். முன்னொரு காலத்துல சந்திரவதி அப்படின்ற ஒரு நகரம் வந்து இருந்துச்சு. அந்த நகரத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜங்காசூரன் அப்படின்னு அவனுக்கு இன்னொரு பெயர் வந்து முரன். அவனும் அவனுடைய மகன் அப்படின்னு சொல்லப்படுற மருவாசூரன் ரெண்டு பேர் வந்து இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தேவர்களை துன்புறுத்திட்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த தேவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விஷ்ணு பகவானுக்கிட்ட அடைக்கலம் தேடி வந்து போகிறாங்க. அவர்கிட்ட போயிட்டு இந்த ரெண்டு அரக்கர்களும் எங்களை வந்து துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதனால் மகாவிஷ்ணு இவங்களை வந்து காத்தருளணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இந்த ரெண்டு அசுரர்கள் கூட போய் போர் புரிய வந்து போகிறாரு. இந்த போர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் வந்து நடக்குது, பல வருஷம் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே வந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் விஷ்ணு வந்து இதனால் சோர்வடைஞ்சு போயிடுறாரு. சோர்வடைஞ்சு போயிட்டு ஒரு குகையில் போய் ஒரு ஆழ்ந்த நித்திரைக்கு வந்து போயிடுறாரு. இதை பார்த்துட்டு இருந்த முரன் அப்படின்ற அரக்கன் அவன் ஏற்கனவே தோல்வியோட விரக்தியில தான் வந்துட்டு இருக்கான். அதனால என்ன பண்ணுறான், பெருமாளும் தூங்க போய் ஒரு நித்திரைக்கு வந்து போயிட்டார். உடனே பெருமாளை கொல்றதுக்காக ஒரு வாளை ஓங்குனபடி வந்துட்டு வர்றான். அப்போது விஷ்ணுவோட உடல்லிருந்து ஒரு சக்தி வெளிப்படுது. அந்த சக்தி பெண் வடிவில் உருவெடுத்து அந்த அரக்கன் கூட வந்து போரிட்டு வெற்றி பெறுறாங்க. அப்படி வெற்றி பெற்ற உடனேயே வந்து உடனே வந்து திருமால் அந்த நேரத்தில் வந்து நித்திரையிலிருந்து எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சதுக்கப்புறம் அவரோட எதிரில் ஒரு சக்தி, பெண் சக்தி இருக்கிறத வந்து பார்க்குறாரு. அந்த வடிவம் தனக்கிட்ட இருந்து தான் வந்துச்சு அப்படின்றதையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த பெண் சக்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகாதசி அப்படின்னு பெயரும் வந்து வைக்கிறாரு. அதோடு அந்த நாளில் இருந்த திதிக்கு ஏகாதேசி அப்படின்ற பெயரும் வந்து வந்தது. நீ தோன்றின இந்த நாளில் யார் வந்து என்ன நினைச்சு விரதம் வந்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு நீ துணையாக வந்துட்டு இரு. பக்தர்களுடைய வாழ்க்கையில் சகல நன்மைகளையும் அருளணும். இந்த நாளில் தன்னை வழிபாடு செய்கிறவங்களுக்கு வைகுண்ட பதவி அளிக்கிறதா லக்ஷ்மி நாராயணன் வந்து வரமும் வந்து கொடுக்கிறாரு. பிறகு அந்த ஏகாதேசியை மறுபடியும் தன்னுள்ள ஐக்கியப்படுத்திக்கிறாரு ஸ்ரீமன் நாராயணன். வைகுண்ட பதவி கொடுக்கறதுனால சொன்னதுனாலும் அதே மாதிரி ஏகாதேசி அப்படின்ற பெயர் வைத்ததுனால தான் இந்த தினத்துக்கு வந்து மார்கழி மாதம் வரக்கூடிய அந்த வளர்ப்பிறை திதிக்கு வந்து வைகுண்ட ஏகாதேசி அப்படின்ற பெயர் வந்து வந்தது. இப்போ எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் எப்படி இந்த வைகுண்ட ஏகாதேசி பிறந்தது.
அப்படின்ட்டு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வைகுண்ட ஏகாதேசி தினத்தில் ஏ வந்து சொர்க்கவாசல் வந்து திறக்கப்படுது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண கதை என்ன, அது குறித்தும் நாம் வந்து பார்க்கலாம். படைப்பு கடவுளான பிரம்மனோட படைப்பு காலம் வந்து முடிஞ்சிட்டு ஊழி காலம் தொடங்கினதும் எல்லா உயிர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இறைவனுக்கிட்ட போய் ஒடுங்கிடும். அப்படி ஊழி காலம் தொடங்கியதும் மகாவிஷ்ணுவோட தொப்புள் குடியில் இருந்த தாமரையில் பிரம்மன் வந்து அடங்கி போகிறாரு. பிரம்மனுடைய அடுத்த பகல் வந்து தொடங்கியதும் தாமரை இலை தண்ணீரை பிரம்மன் மேல் வந்து தெளிக்க அதில் சில துளிகள் பிரம்மனோட காதுகளுக்குள்ள வந்து போயிடுது. இதனால் கண்வழித்த பிரம்மன் முதல் வேலையாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிராணவாயுவை வந்து துண்டிச்சுறாரு. அப்போது அவருடைய ரெண்டு காதுகளில் இருந்து காது அசுத்தத்தோடு அந்த தண்ணீர் வந்து வெளியில் வருது. அதில் ஒன்று வந்து மிருதுவானதாகவும் இன்னொன்று கடினமானதாகவும் மது கைடபர் அப்படின்ற ரெண்டு அரக்கர்களாக உருவெடுத்துருச்சு. இரட்டையர்களாக உருவெடுத்த இந்த ரெண்டு அரக்கர்களும் பிரம்மனுக்கிட்ட ஒளி வடிவில் இருந்த வேதங்களை திருடிட்டு வந்து போயிடுறாங்க. அந்த நேரத்தில் கைகிரீவரா அவதாரம் புரிந்து விஷ்ணு பகவான் வேதங்களை திரும்ப அந்த அரக்கர்கள்கிட்ட இருந்து வாங்கி கொண்டு வந்து பிரம்மனுக்கிட்ட வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு அரக்கர்களும் சும்மா இல்லை, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற உயிர்களை வந்து துன்புறுத்த போயிடுது. தேவர்கள் முனிவர்கள் அப்படின்னு அனைத்து உயிரினங்களையும் துன்புறுத்திட்டு இருக்காங்க அந்த ரெண்டு அரக்கர்களும். உடனே தேவர்களும் முனிவர்களும் விஷ்ணுக்கிட்ட போயிட்டு முறையிடுறாங்க. முறையிட்டு அடைக்கலம் வந்து கேட்குறாங்க. விஷ்ணு பகவானும் அந்த ரெண்டு அரக்கர்களை வந்து நான் வந்து போர் புரிந்து அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி வந்து கொடுத்துட்றாரு. போர் புரியறதுக்காகவும் வந்து போகிறாரு. அப்படி போன உடனே அந்த ரெண்டு அரக்கர்களும் விஷ்ணு பகவானுக்கு கிட்டையே வந்து சரணடைகிறாங்க. உங்களுடைய சக்தியால் உருவான எங்களுக்கு நீங்கள் தான் கருணை காட்டணும், நாங்கள் உங்கள் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய வழியை எங்களுக்கு வந்து கொடுங்க, காட்டி கொடுங்க அப்படின்னு வந்து அந்த ரெண்டு அரக்கர்களும் வந்து கேட்குறாங்க. அவங்க கேட்டுக்கிட்ட மாதிரியே பெருமாள் அவங்களுக்கு அருள் வந்து கொடுக்குறாரு. அது கூட மட்டும் இல்லாமல் அந்த ரெண்டு பேரும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா எங்களை போல பல பேரும் இந்த பாக்கியத்தை பெறணும் அப்படின்றதுக்காக திருமாலுக்கிட்ட வந்து வேண்டிக்கிறாங்க. அதோடு வைகுண்ட ஏகாதேசி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைகுண்ட ஏகாதேசி திருநாளில் திருவரங்க வடக்கு வாசல் வழியாக அர்ச்சாவதாரத்தால் பெருமாள் வெளியில வர்றப்போ பெருமாளை தரிசிக்கிறவங்களுக்கும் அவங்க செய்த பாவத்தையும் எண்ணி வருந்தி அதை திருத்தி கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நீங்க வந்து முக்தி வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த ரெண்டு அரக்கர்களும் வந்து கேட்டுக்கிறாங்க. இதன் காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வைகுண்ட வாசல் அதாவது சொர்க்க வாசல் திறப்பு வந்து உருவானதாக வந்து சொல்லப்படுது. அதோடு மது கைடபர் இவங்க ரெண்டு பேரையும் அடக்குனதுனால தான் பெருமாளுக்கு மதுசூதனன் அப்படின்ற பெயர் வந்ததாகவும் வந்து சொல்லப்படுது. இதுதாங்க வைகுண்ட ஏகாதேசி என்று சொர்க்க வாசல் திறக்கப்படுறதுக்கு பின்னாடி சொல்லப்படுற புராண கதை. இந்த கதைகள் ரெண்டுமே பல பேருக்கும் தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும். தெரியாதவர்கள் தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த பதிவு. கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, ஸ்ரீராமா, மேலாம் பதத்தையும் நாலாம் பதத்தையும் விளங்க கொடுக்கும் நாமம் நாராயணகரி கோவிந்தா வென்று தினம் நாடி வரு திருநாமமே. இன்று இந்த கதையை கேட்ட அனைவருக்குமே அந்த பரந்தாமன் திருவருளால் ராஜயோகம் அமையட்டும். விரதம் இருந்தவர்களும் சரி, விரதம் இல்லாதவர்களும் சரி, இந்த கதையை கேட்டாலே முழு பலனும் வந்து பெற முடியும். அந்த அளவுக்கு அதிசக்தி வாய்ந்த விஷ்ணு பகவானுடைய புராண கதைகள். இந்த கதைகள் மூலமாக நாம் நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.